மகிளா சமன் சேவிங் ஸ்கீம் மத்திய அரசால கடந்த 2023 பட்ஜெட்டின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே பெண்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சேவிங் ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்லணும். 2023 வருஷம் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மகிளா சமன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பெண்களுக்காக அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது 2 வருஷங்களுக்கு மட்டும்தான் உங்களால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையும் வகுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு திட்டத்தை பொறுத்த வரைக்குமே 2023 மார்ச் 31 தான் நோட்டிஃபை பண்ணப்பட்டுச்சு. இதனை அடுத்து ஏப்ரல் 1 2023 இருந்து இதில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியிட்டிருந்தாங்க. மகிளா சமன் சேவிங் ஸ்கீம் திட்டத்தினுடைய வட்டி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்திற்கு 7.5% அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வட்டி விகிதம் த்ரூ அவுட் தி இயர் வந்து ஃபிக்ஸ்டா இதே தான் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. 2 வருஷம் முதலீடு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்த வகையில் ஏப்ரல் 1 2023 வருஷத்திலிருந்து ஆரம்பிச்சு மார்ச் 31 2025 வரைக்கும் தான் உங்களால் இந்த திட்டத்தில், அதாவது பெண்களால் இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அன்லஸ் அண்ட் அன்டில் கவர்மெண்ட் ஒருவேளை இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற டைம் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணினாங்கன்னா நம்மளால் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்க நிலைமைப்படி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 31 2025 வருஷம் வரைக்கும் தான் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏப்ரல் 1 2025 வருஷத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமைப்படி இந்த ஸ்கீம் வேல்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒருவேளை கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதற்கப்புறமும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையலாம். இந்த திட்டத்தினால் ஈட்டக்கூடிய வட்டி வருமானத்துக்கு எந்த ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடையாது அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்க. இதில் நிறைய டவுட்ஸ் வந்து மக்களுக்கு எழுப்பப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஒரு நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மகிளா சமன் சேவிங் ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்கை பொறுத்த வரைக்குமே இதற்கு டிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் டிடிஎஸ் இந்த திட்டத்திற்கு எப்படி கால்குலேட் பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது, டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194A வந்து இதற்கு பொருந்தும். அந்த வகையில் அதற்கு கீழே இதில் சம்பாதிக்கக்கூடிய வட்டி வருமானம் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 40,000 ரூபாய்க்கு மேலே தாண்டுச்சு அப்படின்னா இந்த ஒரு திட்டத்திற்கு டிடிஎஸ் டாக்ஸ் பிடிக்கிறது பொருந்தும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஏதாவது ஒரு ஸ்கீம்னால நமக்கு வட்டி வருமானம் வருது, அது 40,000 ரூபாய்க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா ஸ்கீம்களுக்குமே அதை நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த வட்டி வருமானத்திற்கு டிடிஎஸ் பிடித்தோம் அப்படிங்கிறது பொருந்தும். இது எதனால் வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நீங்கள் பேங்க்ல டெபாசிட் பண்ணுறதா இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி போன்ற எதில் நீங்கள் முதலீடு செஞ்சுருந்தாலுமே அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது 40,000 ரூபாய்க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டிடிஎஸ் பிடித்தம் அப்படிங்கிறது பொருந்தும். அதே நேரத்தில் பேங்க்னுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கும் இந்த ஒரு ரூல் பொருந்தும் அப்படிங்கிறத சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அறிவிப்பாக வெளியிட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் சீனியர் சிட்டிசன் ஒரு ஸ்கீம்னால அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, சீனியர் சிட்டிசன் ஏதாவது ஒரு ஸ்கீம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதன் மூலமாக ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான லிமிடேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 50,000 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காமனாக இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு 40,000 அப்படிங்கிறதையும், 50,000 வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மகிளா சமன் சேவிங் ஸ்கீம் திட்டத்தின் கீழே ஒரு பெண்கள் முதலீடு பண்ணிட்டு அதில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 40,000 ரூபாய்க்கும் மேலே இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிடிஎஸ் பிடித்தம் அப்படிங்கிறது பொருந்துங்கிறத மத்திய அரசு இன்னொரு முறை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க.